ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசி அர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2023 புத்தாண்டு பெயரை இருக்கிறது. புத்தாண்டு பெயர்ச்சி, அதாவது புத்தாண்டு பிறப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வருடப்பெயர்ச்சி, அதாவது வருடப்பிறப்பு, வருடப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது வருடக்கோள்களின் அடிப்படையிலேயே நமக்கு கிடைக்க இருக்கிற ஒரு பலன்களாகும். இப்போ 2023 January 1 ஞாயிற்றுக்கிழமை இல்லை பிறக்க இருக்கிறது. அன்றைய நாளில் கிரகங்களின் இருப்பு நிலை என்ன அப்படிங்கிறது பார்த்து இது இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேசராசிக்கான கவனொலி போட்டாச்சு, இன்றைக்கு ரிஷப ராசிக்கான கவனொலி. இந்த கிரக பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் சொல்கிறது மாதிரியே தான் வருட பயிற்சியும். வருடம் என்பது ஒன்று முடிந்து இன்னொன்று. ஒரு புத்தாண்டு பிறக்கிறதுனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஆவல் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருடத்திலாவது நமக்கு நல்ல பலன்கள் எதுவும் இருக்காதா அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும். இந்த வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இவர்கள் இந்த 2023 மூன்று கிரகங்களும், ஏறக்குறைய 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாங்க. மாதக்கோள்கள் அப்படிங்கிறவை மாதம் மாதம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2.5 நாளில் ஒரு ராசியை கலந்துருவார். 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் வந்து வீடு மாற்றிக்கிட்டே இருப்பார். சூரியன், சுக்கரன், புதன் எல்லாம் மாதம் மாதம் வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். ஸோ இவர்களின் பலன்கள் நீடித்து நிலைத்து நமக்கு இருக்காது. ஆனால் அதே நேரம் வருடக்கோள்கள் பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான்லாம் 3 வருஷம் ஒரே ராசியில் இருப்பார். 2.5 ஆண்டுலேருந்து 3 ஆண்டுகள் ராகு கேதுகள் 1.5 ஆண்டுகள் ஒரே ராசி அச்சில் இருந்து செயல்படக்கூடியவர்கள். குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாத்துறோம். ஸோ இவர்களின் அடிப்படையில் ரிஷப ராசிக்கு எப்படி இந்த புத்தாண்டு பிறக்கிறதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு, சுக்கரனுடைய வீடு, பெண் வீடு, இரட்டைப்படை வீடுன்னு சொல்லலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், மிருகசீல நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 1, 2 பாதமும் உள்ளடங்கியிருக்கும். அப்புறம் இந்த வருட பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக ராசிக்குத்தான் தவிர லக்னத்துக்கு அல்ல. நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் உடனே இது ரிஷப லக்னத்துக்கும் பொருந்தி வருமா சார் அப்படின்னு கேட்கவே வேண்டாம், இது முழுக்க முழுக்க ராசிக்கானது. அதே மாதிரி ராசிக்கான பலன்களை சொல்லக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் பலன்கள் என்பது ஒரு 20-30% தான் வேலை செய்யும். இதை ரொம்ப மிகைப்படுத்தியும் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தின் தசாபதிகளை அனுசரித்து இந்த பலன்கள் நடக்கும். இப்போ சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் முடிஞ்சு ராகு இப்போ நடந்துட்டுருக்காருன்னா 12ஆம் இடத்தில் ராகு இருக்காருங்கிற அடிப்படையில் பலன்கள் வரும். சந்திரனுடைய திசையில் பிறந்து சந்திர திசை, செவ்வாய் திசை முடிஞ்சுட்டு ராகு திசை நடக்குது, படிக்கிற வயசில் ராகு நடந்துக்கிட்டு இருக்குன்னா கூடுதல் கவனத்தோடு படிப்பை கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறதையும் எடுத்துக்கணும். ராகு முடிந்து குரு மகா திசை நடந்துக்கிட்டு இருக்கிற ரிஷப ராசிக்காரர்களுக்கு குருவின் நிலை கொண்டு குரு லாபஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறாருங்கிறதுக்கு அடிப்படையிலான பலன்கள் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஜாதக தசாபுத்தியையும் அனுசரித்து இந்த கோச்சார பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கணும். வருடத்தின் முதல் நாள் ஜனவரி ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் தன்னுடைய நண்பரான சனியோடு சேர்ந்து அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறது, பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுங்கிறது சிறப்பு. இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கிற 3 கிரக பயிற்சிகளும் மிகப்பெரிய நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வெற்றியையும் தர இருக்கிறதுனா அது மிகையே அல்ல. அதுலேயும் குறிப்பாக சனி பகவான் ஜனவரி மாதமே 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். January 17 அவர் வந்துடுற போது தொழிலில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம், புதிய வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், பொருளாதார வெற்றி, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம், மேன்மை, வீடு கட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்துட்டுருக்கனால சொந்த வீடு அமையிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியனும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சங்கிற நிலையில் வரும்போது, அதாவது இப்போ உதாரணமாக சித்திரை மாதத்தில் சூரியன் அந்த வீட்டுக்கு வருவார், இந்த உச்சங்கிற நிலையில் அவர் வரும்போது பார்த்திங்கன்னா வீடு கட்டிவதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு மார்ச்சில் குருவும் சுபவிரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, சூரியனும் அதேமாதிரி 12ஆம் இடத்தில் இருப்பார். ஸோ சுப விரயம் என்று சொல்லக்கூடியதில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம், அதாவது 2023 வீடு சம்பந்தமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் அதிக வலுப்பெறுவதனால வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தில் அமர்ந்தபடி கேது பகவான் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறாருங்கிற அடிப்படையில் கடனை தீர்ப்பதற்கு, நோயை தீர்ப்பதற்கு, எதிரியை தீர்ப்பதற்கு, வம்பு வழக்குகள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். 10ஆம் இடத்தில் வரப்போகும் சனி
இந்த வருடம் முழுவதும் அங்கேயே இருந்தபடி செயல்படுகிறாருங்கிற போது தொழிலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிரம்ப இருக்கும். உங்கள் தனாதிபதி வக்கரகதியில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது, புதன் எட்டாம் வீட்டில் போய் உட்கார்ந்தபடி வக்கரகதியில் ஆரம்பிக்கிறதுங்கிறனால பொருளாதார விஷயத்தில் சற்று கடினமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கு தடை போட வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும். ரொம்பவும் அத்தியாவசியமான செலவுகள், குழந்தைகள் வகையில் சில செலவுகளை ஏற்படுத்தி தருவதற்கு அஞ்சு கூடைய புதன் எட்டில் வக்கரகதியில் ஆரம்பிக்கிறாங்கிறனால குழந்தைகளுக்கான செலவினங்கள் சற்று மிகுதியாகும் அமைப்புங்கிறது ரிஷபராசிக்கு கூடுதலாகவே உண்டு. மேலும் மார்ச் மாத வாக்கில் குரு பகவானும் பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்திலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிறாருங்கிறனால சுப செலவுகள், சுப விரய செலவுகள், கல்யாண வயதை எதிர்நோக்கி காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருவது, காதல் கைகூடி வருவது, குழந்தை பிறப்புக்கான செலவுகள், குழந்தையின் மகிழ்ச்சிகரமான குரல் ஒளி உங்கள் குடும்பத்தில் ஒழிக்க இருக்கிறதுங்கிற மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கு. ராசிக்கு சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வலுத்த நிலையிலும், சனியோட வீட்டில் சுக்கிரன் அமர்ந்தபடியே இந்த வருடம் பிறக்கிறது, உங்களுடைய ஜென்ம ராசியிலே செவ்வாய் வக்கரகதியிலையும் அமர்ந்திருக்கிறார் என்கின்ற போது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில். இந்த புத்தாண்டில் நீங்கள் எடுக்கிற சபதம்னு ஏதாவது ஒன்று இருந்தால் செலவுள்ள கவனமாக இருங்க, கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு விதியையும் பொருந்தி பார்த்து கொள்வது நல்லது. மேக்சிமம் குடும்பத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்கதையும் அர்ப்பணிக்கும் உணர்வு கொண்டவர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. அதனால் இந்த அர்ப்பணிப்பு உணர்வு என்பது உங்களை எப்போதும் உயர்நிலைப்படுத்தும். சக ஊழியர்களிடத்தில் ஆதாயம், பணியிட மாற்றம், நீண்ட காலமாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு, முன்னேற்றம் போன்றவையும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கைவரப்பெறுகிறது என்றால் அது மிகையே அல்ல. கல்வியில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கல்வி தடை நிவர்த்தியாவது, உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அது கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் உருவாவது போன்ற பலன்களும் இங்கே இருக்கும். பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிற ராகு பகவான் ஏறக்குறைய செப்டம்பர் மாத பயிற்சி வாக்கில் தான் ராகுக்கு இது பயிற்சி ஆகிறாருங்கிற போது அதுவரையும் உங்களுக்கு சுப விரயங்களை தூண்டிவிட்டு கொண்டே இருப்பார்கள் என்றால் அது மிகையே அல்ல. வெளிநாட்டு வேலைக்காக, வெளிநாட்டு படிப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுவும் கைகூடி வரும் வாய்ப்புகள் உண்டாகும். இது எல்லா பலனுமே ஜாதக தசாபுத்தியை ஒத்தே தான் நடக்கும். கோச்சார ரீதியான பலன்களின் ஒரு 30% பலன்கள் என்பது ஜாதக தசாபுத்தியையும் அனுசரித்துத்தான் நடக்கும் என்பதை நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாது. இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிற ஒரிஜினல் திசை என்ன, நம்ம லக்னத்துக்கு அந்த திசையினுடைய பலன்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதுங்கிறதையும் பொறுத்து தான் இந்த பலன்களில் சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சாதகமான நிலையும், குரு பகவான் சாதகமான நிலையும், ராகுக்கேது என்கின்ற வருடக்கோள்களும் சாதகமான நிலையிலும் அமைய பெற்றிருப்பதாலே இந்த 2023 ஆண்டு புத்தாண்டு சிறப்பானதொரு வாழ்வியல் மாற்றங்களை, முன்னேற்றங்களை, யோக பாக்கியதைகளை உங்களின் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.